गुड मॉर्निंग स्टूडेंट, टुडे 9th स्टैंडर्ड, सब्जेक्ट सोशल साइंस, टॉपिक इलेक्शन अंड पॉलिटिकल पार्टी अंड प्रेशर ग्रुप्स। ऑलरेडी पता प्रीवियस क्लास इलेक्शन इलेक्शन पता डायरेक्ट इलेक्शन इंडायरेक्ट इलेक्शन डायरेक्शन मेरिट्स पाता इंडायरेक्ट इलेक्शन मेरिट्स पाता पता पॉलिटिकल पार्टीस टाइप ऑफ पार्टी सिस्टम सिंगल पार्टी सिस्टम टू पार्टी सिस्टम मल्टी पार्टी सिस्टम पाता पता टाइप्स ऑफ पॉलिटिकल पार्टीस नेशनल पार्टी स्टेट पार्टी इक पता नेशनल पार्टी ए पार्टी विच इज रेकग्नाइज्ड एज ए स्टेट पार्टी इन ए लीस्ट फोर स्टेट्स इज रेकग्नाइज्ड एज नेशनल पार्टी एवरी पार्टी इन द कंट्री हैज टू रजिस्टर विद द इलेक्शन कमीशन व्हाइल द कमीशन ट्रीट्स ऑल द पार्टीज इक्वली इट ऑफर्स सम स्पेशल faculties to state and national party. These parties are given a unique symbol. Only the official candidate of the party can use the election symbol. In 2017, there were 7 against the national party. The தேசிய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை பெறுகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமமாக பாவித்து போதிலும் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சில சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. இக்கட்சிக்கு தனித்தனி சின்னங்கள் வழங்கப்படுகின்றது. 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். அடுத்து பார்க்கறது ஸ்டேட் பார்ட்டிஸ். அதர் தென் த 7 நேஷனல் பார்ட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் பார்ட்டிஸ் of the country are classified by the election commission as state parties. These are commonly referred to as regional party. A party is recognized as a state party by the election commission of India based on certain percentage of votes secured or a certain number of the states won in the assembly or lok sabha election. Nama second ah paakudiyathu maanila kachigal 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வகைப்படுத்துகிறது. இக்கட்சிகள் பொதுவாக பிராந்திய கட்சிகள் என்று குறிப்பிடுவர். மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்று அல்லது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்னஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் ஃபார் கெட்டிங் recognized as national party. A party has to fulfill any one of the following states. At least 6% of votes in the at least 4 states and members to the Lok Sabha. கட்சிகளுடைய அங்கீகாரம் இந்திய தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சியின் பங்கு பெறும் முறையில் ஏதேனும் ஒன்றை நினைவு செய்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்டட் டு லோக்சபா. மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3 மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த தேர்ட் ஒன் ரெகனைஸ் ஆஸ் த ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். ஃபங்க்ஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பார்ட்டிஸ் கான்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் மோஸ்ட் டெமோக்ரட்டிஸ் elections offered mainly among the candidate put up by political parties. The parties put forward their policies and their programs before the electorate are considered to choose. The parties play a decisive role in making laws for a country. Formally, laws are debated and passed in the legislatures. The parties form and run the governments. Those parties that lost in the elections play the role of the opposition to a party or a group of coalitions the party powers by voicing different voice and criticizing the government for its
ஃபெயிலியர்ஸ் ஆர் ராங் த பாலிசிஸ் த பார்ட்டிஸ் சேவ் பப்ளிக் ஒப்பீனியன் த ரைஸ் அண்டு ஹைலைட் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் த பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் த யூஸ்ஃபுல் லிங்க் பிட்வீன் பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் மெஷினரி. அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள், அதாவது அதனுடைய பங்கு பார்த்திங்கன்னா, கட்சிகள் தேர்தல்களில் போட்டியிடுகின்றன. பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்களிடையே தான் கடும் போட்டிகள் நிலவுகின்றன. கட்சிகள் தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களது கொள்கையின் திட்டங்களையும் தேர்தல் தொகுதியில் முன்னிறுத்துகின்றனர். அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தினை அமைத்து அவற்றை வழிநடத்துகின்றனர். மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் வடிவம் கொடுக்கின்றன. மேலும் அவை முக்கிய நிகழ்வுகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தா, ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் டெமோக்ரஸி. இன் டெமோக்ரஸி தேர் மே பி டூ பார்ட்டி சிஸ்டம் லைக் இன் தி யூஎஸ்ஏ, ஆரிய மல்டி பார்ட்டி சிஸ்டம் லைக் இன் இந்தியா அண்டு ஃப்ரான்ஸ். த ரூலிங் பார்ட்டி மே ஹவ் ரிசீவ்ட் த மெண்டல் ஆஃப் த மெஜாரிட்டி பீப்புள் அண்ட் த ஆப்போசிஷன் பார்ட்டி ரெப்ரசன்ட் த ரிமைனிங் பீப்புள். த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆக்குபைடு அப்ரோமெண்ட்ஸ் பிளேஸ் இன் ஆல் டெமோக்ரட்டிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். He enjoys the rank of the cabinet minister. He opposite of the rank the policies of the ruling party which affect the general public. As the chairman of the public accounts committee questions the functioning of the government departments and the expense of the public money used by the well-being of the people. Similarly, he plays an important role to select the chairman and members of the central vigilance commissions, chairpersons and members of the information commissions. The opposition parties reflect genuine demand and concern of the people to play and constructive of the role in democracy. அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தது மக்களாட்சியில் எதிர்கட்சியினுடைய பங்கு. த ஆப்போசிட் பார்ட்டி மக்களாட்சியில் அமெரிக்கைக்கு நடை போல் இரு கட்சி முறைகளும் அல்லது இந்திய பிரெஞ்சு நாடுகளுடைய பல கட்சி முறையும் இருக்கலாம். பெரும்பாலான மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக ஆளுங்கட்சியும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்க்கட்சியும் இருக்கலாம். மக்களாட்சி முறையில் அனைத்து அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். இவர் கேபினட் அமைச்சர் என்ற தகுதியை பெறுகிறார். இவர் பொது நடவடிக்கைகளில் பாதிக்கும் ஆளுங்கட்சியின் தவறான குழுக்களை எதிர்க்கிறார். பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடும் பணத்தை ஆய்வு செய்கிறார். இதே போன்று அவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். மக்களாட்சியில் எதிர்க்கட்சியின் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை மற்றும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குரூப்ஸ், இந்த டேம் த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர்டினேட்டட் இன் த யூஎஸ்ஏ. A pressure group is a group of people who are ordered actively for the promoting and defending the common interest. It is so called as it attempts to bring a change in the public policy by exerting the pressure on government. அழுத்தக்குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அழுத்தக்குழு என்று அழைக்கப்படுகின்றது. அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆர் வெஸ்டர்ட் த குரூப்ஸ் த ஆர் டிஃபரன்ஸ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தட் த நெய்தர் கான்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் நார் ட்ரை த கேப்சர் த பொலிட்டிக்கல் பவர். The pressure groups in India, a large number of pressure groups exist in the India, but they are not developed to the same extent in the USA or the Western countries like Britain, France, Germany and so on. அழுத்த குழுப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் உள்ளன. ஆனால் அவைகள் அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகள் இங்கிலாந்து பிரெஞ்சு ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பதை போல் வளர்ச்சி அடைந்தவையாக காணப்படவில்லை. த ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா கேன் பி ப்ரோட்லி கிளாஸிஃபைட் இன் டு த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் பிஸ்னஸ் குரூப்ஸ் ட்ரேட் யூனியன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் குரூப்ஸ்
the professional associations, student organizations, religious organizations, tribal organizations, linguistic groups, ideology based groups, environmental productions groups, அதா வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவ அமைப்புகள், மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அழுத்த குழுக்களுடைய செயல்பாடுகள், அதாவது அதனுடைய பணிகள். த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப் தட் த ஒர்க் டு செக்யூர் சர்டைன் இன்ட்ரெஸ்ட் பை த இன்ஃப்ளூயிங் த பப்ளிக் பாலிசி. தே ஆர் நாட் அலைன்ட் வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் ஒர்க் ஆஸ் அண்ட் த இன்டாக்ட் பவர்ஃபுல் குரூப் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பாலிசி டெசிஷன்ஸ். த ப்ரெஷர் குரூப் கேரி அவுட் ஏ ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ரெப்ரஸன்டேஷன், த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன்ஸ், த பாலிசி ஃபார்மேஷன் அண்ட் த பாலிசி இம்ப்ளிமெண்டட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரெஷர் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு அழுத்தக்கூடிய செயல்பாடுகள், அரசின் கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட நலன்களை பெற செயல்படும் நலக்குழுக்கள் அழுத்த குழுக்கள் எனப்படும். அவை எந்த அரசியல் கட்சியிலும் அணி சேருவது இல்லை. இதில் ஃபஸ்ட் நான் பார்க்குறது த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். த ப்ரெஷர் குரூப்ஸ் கேன் பி கால்ட் த இன்ஃபார்மல் த ஃபேஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ். த எக்ஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரிஸ்லி பை மொபைலைசேஷிங் த பாப்புலர் சப்போர்ட் த்ரூ த ஆக்டிவிட்டி சச் ஆஸ் பெட்டிஷன்ஸ், மர்ச்சஸ், டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட். சச் ஃபார்ம்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஹாவ் பீன் பர்டிகுலர்லி அட்ராக்டிவ் யங் பீப்புள். ஃபஸ்ட்டு பார்க்குறது அரசியல் பங்கேற்பாக பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ். அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். மனுக்கள், பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அரசியல் செயல்பாடுகள் மூலம் மக்கள் ஆதரவை திருத்தி தங்கள் செல்வாக்கினை அழுத்த குழுக்கள் விரிவுபடுத்துகின்றன. செகண்ட் ஒன் எஜுகேஷன். மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் டிவோட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸ் பை கேரிங் அவுட் ரிசர்ச் மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் கம்யூனிட்டிங் ஆன் த கவர்மெண்ட் பாலிசி அண்ட் த யூஸிங் த ஹை ப்ரொஃபைல் அகடமிக்ஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ஈவன் செலிபிரிட்டிஸ் டு த கெட் தேர் வாய்ஸ் அக்ராஸ் வித் அண்ட் எம்பசி டு த கல்டிவேட் எக்ஸ்பர்ட்ஸ் அத்தாரிட்டி. ரெண்டாவது எஜுகேஷன் கல்வி. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வது, இணையதளம் பராமரிப்பு, அரசு கொள்கை மீது கருத்துக்களை வெளியிடுவது மற்றும் உயர்நிலை கல்வியாளர்கள், அறிவியலாளர்கள் மட்டுமல்ல முக்கிய பிரபலங்களிடமிருந்து கருத்துக்களை திரட்டி வல்லுநர்களின் ஆதரவினை பெறுவது ஆகிய செயல்பாடுகள் ஈடுபடுகின்றன. அடுத்து த பாலிசி ஃபார்முலேஷன்ஸ். தோ த ப்ரெஷர் குரூப்ஸ் தெம்செல்ஸ் ஆர் நாட் பாலிசி மேக்கர்ஸ் எட் இட் டஸ் நாட் ப்ரிவென்ட்ஸ் மெனி ஆஃப் தம் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் த பாலிசி மேக்கிங் ப்ராசஸ். மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் விட்டல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு ரெண்டர் அட்வைஸ் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் தெர்ஃபோர் த ஆர் ரெகுலர்ஸ் கன்சல்டட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி ஃபார்முலேஷன். கொள்கை உருவாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழுத்த குழுவினர் கொள்கைகளை உருவாக்குபவர்கள் இல்லை என்ற போதிலும் கொள்கை உருவாக்க செயல்முறையில் அவர்கள் பங்கேற்பதை தடுப்பதில்லை. அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனை வழங்குவதிலும் இந்த அழுத்த குழுவினர் வலுவான பங்களிப்பு செய்து வருகின்றனர். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது மொபைலைசேஷன் அண்ட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன். ஃபஸ்ட்டு பார்க்குறது மொபைலைசேஷன்ஸ். மொபைலைசேஷன்ஸ் பீப்புள் டூ வேர்ட்ஸ் சோஷியலி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தட் லீட் டு த ஓவரால் பெட்டர்மெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் லிவ்ஸ் இன் எசென்சியல். சம்டைம்ஸ் எர்த்குவேக், சுனாமி, ஃப்ளோட்ஸ் அண்ட் அதர் சச் நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் த மேசிவ் ஸ்கேல் அக்கர் அண்ட் த பீப்புள்ஸ் இம்மிடியட் மொபைலைசேஷன் ஃபார் எஜுகேஷன்ஸ் அண்ட் த எமர்ஜென்சி ரிலீஃப் பிகம்ஸ் மோஸ்ட் எசென்சியல். மக்கள் குழுவும் பங்கேற்பு. ஃபஸ்ட்டு மக்கள் குழு மக்களின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தும் சமூக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நோக்கி மக்கள் குழுவை திரட்டுவதே அவசியமே. சில நேரங்களில் நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளப்பெருக்கு மற்றும் பிற இயற்கை பேரிடர்கள் நிகழும்போது மீட்பு நிவாரணம் போன்ற அவசர பணிகளுக்கு உடனடியாக மக்களை திரட்ட நேரிடும். செகண்ட் டெமோக்ரட்டிக் பார்ட்டிசிபேஷன். டெமோக்ரட்டிக்ஸ் அடுத்து டெமோக்ரஸி கேன் சக்சஸ்டு ஒன்லி வென்
smaller local group and in fact every citizen can take action that supports the tax and revenue collection systems observes the national norms in the environmental protections cleanliness health and hygiene sanitary drive and unification of the program like foods polio மக்களாட்சியுடைய பங்கேற்பு நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பெருவாரியாக பங்கேற்கும் போது மக்களாட்சி அமைப்பு வெற்றிகரமாக இயங்க முடியும். அதே சமயத்தில் வரி மற்றும் வருவாய் வசூலிக்கும் முறைகளிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுத்தம் சுகாதாரம் உடல் ஆரோக்கியம் மற்றும் போலியோ சொட்டு மருந்து அளித்தல் போன்ற சிறப்பு திட்டங்களிலும் ஒவ்வொரு குடிமகனும் சிறிய உள்ளூர் குழுக்களும் பங்கு பெறும் போது மட்டுமே மக்களாட்சி வெற்றி பெற முடியும். ஹவ்எவர் we must keep in mind with the is no better from the government than democratic government to create a better society and nations the people of India along with the union and state governments should come together to fight against the misuse of human life எனவே மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சிறந்த சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்க இந்திய மக்களாகிய நாம் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மனித வாழ்க்கையின் துன்பங்களை ஒழித்திட ஒற்றுமையுடன் போராட வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஹோம்ஒர்க் அனுப்புகிறோம், ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா செஞ்சு வைங்க. தேங்க்யூ.